சென்னை மாநகராட்சியில் 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மேயர் பிரியா தாக்கல் செய்தார். இதில் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்வு உட்பட பல்வேறு புதிய அறிவிப்புகளும், மக்களை தேடி மேயர் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. 2023-24 நிதியாண்டில் மாநகராட்சிக்கு 4,131.70 கோடி ரூபாய் வருவாய் என்றும், 4,466.29 கோடி ரூபாய் செலவு என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மாமன்ற கூட்ட அரங்கிற்கு வந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். முல்லைப்பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகளை மத்திய தலைமை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். முல்லைப்பெரியாறு அணையை கண்காணிக்க மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் விஜய் சரண் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் அணையின் பராமரிப்பு பணிகளை பார்வையிடுவதற்காக குமுளியில் இருந்து அணைக்கு செல்லும் வல்லக்கடவு வழியாக சென்ற கண்காணிப்பு குழுவினர் அணைப்பகுதி, கேலரி பகுதி, அணையின் நீர்க்கசிவு, ஷட்டர் பகுதிகளை ஆய்வு செய்தனர்.